ஹலோ வாய்ஸ், வெல்கம் பேக் டு ஜினேஸ் கேமிங். ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன கேம் பார்க்க போகிறோம்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா பால் வேர்ல்டு தான். ஓகேங்களா? ஸோ எப்பயும் போல் இன்றைக்கி பால் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா நிறைய புது பால்ஸ் எல்லாமே வந்து கேப்சர் பண்ண போகிறோம், நிறைய பிளேஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு எல்லா வீடியோ இதான் பண்ணிகிட்ருக்கேன், பட் எப்போ இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ண போகிறோம் தெரியல. இன்னும் நிறைய பால் இருக்குதுங்க பிடிக்காமையே. ஸோ சீக்கிரம் பார்த்தீங்கன்னா இன்னொன்னா பிடிக்க போகணும். ஓகேங்களா? ஓகே, இப்போதைக்கு கொஞ்சம் இன்வென்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா காலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்தேன். ஸோ கொஞ்சம் இன்வென்ட்ரி காலி பண்ணிட்டு எக் நிறைய இருக்குது, அதாவது பார்த்தீங்கன்னா ஹேட்ச் பண்ணி ஏதாவது புது பேல தான் கிடைக்குதுன்னு சொல்லி வந்து பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போதைக்கு எக் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஹேட்ச் பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். பட் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா புதுசாக எதுவும் கிடைக்காதுன்னு தான் எனக்கு தெரிஞ்சு தோணுது. பிகாஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேசிக் பால் எல்லாமே வந்து பிடிச்சிட்டோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேரான பால்ஸ் தான், அதை வந்து ப்ரீடிங்கில் தான் எடுக்க முடியும். இந்த எக் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் சும்மா கீழே கடந்து போயிட்டு இருந்தது, அதில் பெருசாக எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு ரேர் பாலும் கிடைக்காது நினைக்கிறேன். அப்படி கிடைச்சாலுமே ஆல்ரெடி அதை நம்மகிட்ட இருக்கிற ஒரு பேலை தான் பார்த்தீங்கன்னா கிடைக்க வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பெருசாக அதில் வந்து எதுவும் இது வரைக்கும் கிடைக்கல. ஆல்ரெடி என்கிட்ட வரைக்கும் கிடச்சதே தான் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா கிடச்சிட்டு இருக்கீங்களா எங்களுக்கு லெவன். இது ரெண்டு மூணு எபிசோட் முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கம் பிடிச்சிட்டு வந்தோம், பட் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் ஆல்ரெடி நான் நிறைய வச்சுருக்கேன். ஸோ ஓகே, தென் இந்த ஒரு எக்கில் நம்மளுக்கு ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா இல்லை கைஸ், இது வரைக்கும் ஹேட்ச் பண்ண எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா எதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக கிடைக்கல, வேறு எந்த எக்கும் பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ ஓகே நைஸ், இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்மளுக்கு வந்து லெவலப் ஆகிருக்கு. ஸோ லெவலப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது போட்டு விடுவோமா? ஸோ என்ன போடலாம், வெயிட் போட்டுருவோமா? ஸோ அதான் எனக்கு பெட்டராக இருக்கும். ஸோ ஃபைனலி நான் 36வது ரீச் ஆகிட்டேன். ஸோ என்ன புதுசாக நம்மளுக்கு அன்லாக் ஆகிருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஓகே லார்ஜ் பேல் பெட் வந்து அன்லாக் ஆகிருச்சா? ஓகே, அப்போ பேல் பாக்ஸை வந்து அப்கிரேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பேல் பாக்ஸ் அப்கிரேட் பண்ணுறதுக்கு வந்து தேவைப்படுது. அதுக்கப்புறம் இந்த ஒரு வெப்பன் இருக்குது, ஸோ அதையுமே அன்லாக் பண்ணிக்கிட்டேன். ஸோ மீ அதையும் பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் பண்ணி வேணால் பார்க்கலாம். ஸோ ஓகே, அப்புறம் கியூஆர் என்னோட சேடல் இருக்குது, ஸோ அது வேணும்னா பண்ணிக்கலாம். இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு வேணாம்தான் நினைக்கிறேன். இதுக்கு அடுத்து ரீஃபைன் மெட்டல் ஆர்மரில் அன்லாக் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சம் போக போக நம்மளுக்கு வந்து மெட்டல் ஆர்மர்லேயே ரீஃபைன்லேயே பார்த்தீங்கன்னா ஸோ ஹீட் ஆர்மர், கோல்ட் ரெசிஸ்டன்ட் ஆர்மர்லாம் பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஓகே, அதுக்கப்புறம் நம்மளுக்கு லார்ஜ் பேல் பெட் பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆயிருந்துச்சு. ஸோ அதுக்கு என்ன ஐட்டம் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி கிளாத். ஸோ இது ரெடி பண்ணி தான் நம்மளால் பார்த்தீங்கன்னா அடுத்து இது வந்து கிராஃப்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம வந்து பேல் பெட் ரெண்டு கிராஃப்ட் பண்ணி வச்சா மட்டும்தான் நம்மளால் பார்த்தீங்கன்னா பேல் பாக்ஸ் வந்து அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால் அந்த ஹை குவாலிட்டி கிளாத்தை வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் பண்ணணும். நம்ம அந்த கிளாத்தை பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரொடக்ஷன் அசம்பிளிலே பார்த்தீங்கன்னா போட்டுவிட்டுலாம் நினைக்கிறேன். சில போட்டுவிட்டோம் அப்படின்னா நம்ம ஆளுங்க நிறைய பேர் வருவானுங்க, அவனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி பார்த்தீங்கன்னா சீக்கிரம் பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ ஒரு 20 போடும் வைக்கீங்களா? ரெண்டு பெட்டு கிராஃப்ட் பண்ணுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா போட்டுற வேண்டியதான். வாங்கடா வாங்கடா வாங்கடா. ஸோ ஓகே, இப்போதைக்கு அவனுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மகிட்ட ஒரு 11 அல்ட்ரா ஸ்பீடு வேறு கிடச்சிருக்குது, அதையும் கிராஃப்ட் போட்டிருந்தேன். ஃபைனலி கிராஃப்ட் பண்ணி முடிச்சிட்டானுங்க. ஓகே, இங்கே பாரு கைஸ், நம்ம அனுபவி சந்ததுக்கப்புறம் தான் கிராஃப்டிங்கே தாறுமாறாக ஸ்பீடாக இருக்குது. பயவில் கிராஃப்டிங்கில் தாறுமாறான நாள் போல். ஓகே, ஃபைனலி பார்த்தீங்கன்னா சரியான ஸ்பீடாக கிராஃப்ட் பண்ணிட்டுருக்கேன். நானும் அனிபிஸ் கூட தான் கிராஃப்ட் பண்ணிருக்கோம். இன்னும் ரெண்டு பேர் கிராஃப்ட் பண்ணாங்க. ஓகே, இன்னொருத்தர் இப்போ ஜாயின் பண்ணிட்டான் போல். இன்னொரு ரெண்டு அனிபிஸ் கிராஃப்ட் பண்ணிச்சு அப்படின்னாலே போதும் நினைக்கிறேன். சரியான ஸ்பீடாக பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் போகும். ஸோ ஓகே, ஃபைனலி பார்த்தீங்கன்னா பெட்டு கிராஃப்ட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து வேறு ஏதாவது கிராஃப்ட் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கியூட் போர்டு வேறு கிராஃப்ட் பண்ணணும், அதுக்கு தேவையான ஐட்டம்ஸும் ரெடி பண்ணணும். சரி ஓகே, அது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு அந்த கோல்ட் ரெசிஸ்டன்ட் ஆர்மர் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை மட்டும் வந்து கிராஃப்ட் பண்ணிக்கல மெட்டலில். பிகாஸ் நம்மகிட்ட கோல்ட் ரெசிஸ்டன்ட் ஆர்மர் பார்த்தீங்கன்னா இல்லை. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸ்னோ ரீஜனில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இது கிராஃப்ட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போதைக்கு இது யாராவது அனுபவிச்சு ஓடிட்டு இருக்காங்க, கிராஃப்ட் பண்ணிகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெட்டை வந்து பில் பண்ணி விட்ருவோம் இந்த ஒரு இடத்துல. ஸோ எங்கே பில் பண்ணலாம்னு தெரியல, இவ்வளோ பெருசு. என்னங்க அது, பயங்கர பெருசாக இருக்குது. இதுக்கு முன்னாடி வச்ச பால் பெட்டோட ரொம்ப பெருசுன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த பெட்டெல்லாம் தூங்கினானுங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ஈஸியாக ஹெல்த்லாம் இன்க்ரீஸ் ஆகிக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போதைக்கு நெயில்ஸ் வேறு கொஞ்சம் கம்மியாக இருக்காம, அதையும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கையோட கிராஃப்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா போடுவோம். ஸோ இதையும் கிராஃப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெண்டு பெட்டு பார்த்தீங்கன்னா நம்மளால் வைக்க முடியும். ஸோ ரெண்டு பெட்டு பில் பண்ணி வச்சப்போனா பால் பாக்ஸை பார்த்தீங்கன்னா ஃபைனலி அப்கிரேட் பண்ணல. ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போதைக்கு இந்த பெட்டையும் பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் வச்சிடலாம். பட் இந்த பெட்டு ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது நார்மல் பெட்டோட. இதுக்கு முன்னாடி ரெண்டு பெட்டு இருந்துச்சு, அது ரெண்டு சரியான குட்டி. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா செம பெருசு. எல்லாத்தையும் மாற்றிட்டு போடலாம் தான், பட் இந்த பேஸில் வேணாம். நம்ம இன்னொரு பேஸ் பில் பண்ணோம்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த பேஸில் வந்து எல்லா பேலுக்குமே 20 பேல் இருக்கப்போனா 20 பேலுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த பெட்டை போட்டு விட்ற வேண்டியது. ஓகேங்களா? அங்கே வாருங்க, செம பெருசாக இருக்குல்ல. ஓ மை காட், இதில் தூங்கிட்டு இருந்தானுங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் தூங்குவானுங்க, ரெண்டு பேர் இதில் தூங்குவானுங்க. இந்த பேஸில் நம்ம புதுசாக கட்டுற பேஸில் எல்லாருமே இதில் தான் தூங்குவானுங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஃபைனலி நம்ம பேல் பாக்ஸ் வந்து அப்கிரேட் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஃபைனலி அடுத்த லெவலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அப்கிரேட் பண்ணிடுவோமா? ஸோ 16லேருந்து 17வது லெவலுக்கு கொண்டு வந்துட்டேன். இப்போதைக்கு பில்டு ரீஃபைன் மெட்டல் சிஸ்ட் பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் பண்ணி வைக்கணுமா? ஓகேங்களா? ஸோ அது கிராஃப்ட் பண்ணால் தான் நம்மளால் அடுத்த லெவல் பண்ண முடியும். பட் பரவாயில்ல, ஆல்மோஸ்ட் இப்போதைக்கு நம்ம பேஸில் 17 பேல் இறக்கி விட்டுருக்கேன். இன்னும் 3 லெவல் ஏற்றிட்டோம் அப்படின்னா நம்ம பேஸில் 20 பேல் பார்த்தீங்கன்னா இறக்கிடலாம் நம்மளுக்காக பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சு கொடுக்குறதுக்கு. ஓகேங்களா? சீரியஸாக வேறு லெவல். ஓகே,
இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் இப்போதைக்கு நம்ம ஓரளவு கவர் பண்ணியாச்சு. நம்ம இப்போதைக்கு ஸ்னோ ரீஜன் போய் அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இருங்க ஆர்மர்க் கிராஃப்ட் பண்ணு பாருங்கள், அதை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கிளம்பிட வேண்டியதான் இப்போதைக்கு. ஸோ அங்கே போய் ஏதாவது புது பேல் இருந்துச்சுன்னா அதை போய் நம்ம கேப்ச்சர் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ எங்கே இருக்குது இது வந்து மெட்டல் ஆர்மரு. ஸோ ஓகே போட்டாச்சு. ஸோ எங்கே இருக்குது? ஓகே இதோ இருக்கா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கலாம். ஓகே போட்டாச்சு. ஸோ ஃபைனலி இப்போதைக்கு நம்ம வந்து கிளம்ப ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஆர்மர் நல்லா தான் பார்த்தீங்கன்னா இருக்குது பார்க்குறதுக்கு. இதை வச்சு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியதாக. ஓகேங்களா? ஸோ ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஸ்னோ ரீஜனுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த டைம் நம்மளுக்கு வந்து குளிர் எதுவுமே பண்ணாது, ஜாலியாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் வேணாலும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்னோ ரீஜனில் எத்தனை டிஃப்ரெண்ட்டான பேல்ஸ் இருக்கு எல்லாத்தையும் பிடிக்கலாம். ஓகே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு புது பேலே போட்டேன். இதை பார்த்தேன் பட் பிடிக்காமல் பார்த்தீங்கன்னா போயிட்டேன். ஏன்னா அந்த டைம் எனக்கு ஹெல்த் ரொம்ப கம்மியாகிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட புது பேல் வச்சடிக்கலாம். ஓகேங்களா? என் பேர் என்ன? சுசாக்கு. ஓகே இவனை தான் போன வீடியோ நம்ம வந்து பிடிச்சிருப்போம். பரவாயில்ல, நல்லா தான் அடிச்சு கொடுக்குறாங்க. ஸோ ஏன்னா இத்தனை நம்ம வந்து ஃபயர் ரீஜனில் சுற்றினதுக்கு ரீசனே பார்த்தீங்கன்னா ஃபயர் பேல் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக பிடிச்சிட்டு வரலாம் அப்படிங்கிறக்காக தான். ஏன்னா அப்போ தான் ஸ்னோ ரீஜனில் இருக்கிற எல்லா பேலையும் பிடிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு அடை கொண்டுட்டாங்க. கொடுமை. சரி ஓகே பரவாயில்ல, இருக்கிற லூட்டை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கிளம்பிட வேண்டியதான். அப்படியே யாரா நீ? இந்தா வச்சுக்கோ, சண்டைக்கு போடுங்க, நான் அப்படியே வந்து கிளம்பிடுறேன். அடிச்சிடலான்னு நினைக்கிறேன் அப்படி நம்மளால். 40th level இருக்கான். சரி ஓகே பரவாயில்ல, சண்டை அப்புறம் பார்த்துக்கலாம். நம்ம போய்ட்டு புது பேல் பிடிக்கல. ஓகேங்களா? டே சண்டைலாம் வேணாண்டா, அப்படியே கிளம்புவோம். ஓகேவா? சரி ஓகே வாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணி. அவன் வேறு அடிக்கிறானே. ஓகே அவன் பெருசாக அடிக்க மாட்டான் நினைக்கிற மேலே. எக்ஸ்ப்ளோர் பண்ணி புது பேல் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி தேடி பார்ப்போம். ஸோ கைஸ் மறுபடியும் இங்கே ஒருத்தன் பார்த்தீங்கன்னா இருக்கான். இப்போதைக்கு இவனை வந்து கேப்ச்சர் பண்ண ட்ரை பண்ணுவோமா நம்ம? ஓகே 39 கொஞ்சம் லெவல் கம்மியாக தான் இருக்கா? ரெண்டு பேர். ஓகே மேலே ஒருத்தர் இருக்காங்க. இப்போ தாங்க பார்க்குற எல்லோரும் வெள்ளையாக இருக்கானுங்களா? ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. சரி ஓகே இப்போதைக்கு ஒருத்தங்கூட மட்டும் பார்த்தீங்கன்னா சண்டை போடுவோம். அவன் வேறு ஓடிட்டே இருக்கானே போகாதார. ஓகே அடி வந்துருச்சு கைஸ். ஓகே இப்போதைக்கு வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் அடிச்சுப்பாயின்னு நினைக்கிறேன். நம்ம ஆள் கொஞ்சம் சாகடிக்கிறதுக்குள்ளே அவனை காப்பாற்றிடணும், இல்லை நம்ம ஆள் சாவடிச்சிருவான். அது ஒரு கடுப்பு இருக்குது. ஓகே பட் பரவாயில்ல கீஸ். ஸோ நம்ம சுதாக்கு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் அட்டாக்லாம் போட்டு தாக்கிட்டுருக்கா. ஏன்னா ரெண்டு பேர் அடிக்கிறீங்க அவனை, வேணாண்டா ஒன்றும் ஆக மாட்டான்னு நம்புகிறேன். ஸோ ஓகே பாப்படி அவங்க கூட சண்டைக்கு போகிறாங்க. அவங்க கூட வேணாம், இவன் அடி பார்க்கலாம். ஆல்ரெடி இவனை கொஞ்சம் ஹெல்த் கம்மி பண்ணிட்டோம். ஸோ அதனால் ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா அவனை கேப்சர் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஓகே போதும் போதும் போதும், போட்டுருவோம் போட்டுருவோம் போட்டுருவோம். இதுக்கப்புறம் செத்துரி தான் போகிறான். ஓகே 22% அல்ட்ரா ஸ்பீட் போட்டுருக்கேன். டிடி வெளியே வந்துட்டாங்க. 55 பிடிச்சலாம்னு நினைக்கிறேன். ஸோ கேப்சர் ஆயிடுடி, வெளியே வராங்க. ரெண்டு ஐப்போ அல்ட்ரா ஸ்பீர் காலி ஆகிப்போச்சு. டி ப்ளீஸ்ரா அல்ட்ரா ஸ்பீர் கிராஃப்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன்டா. வந்துடுறா 55 ப்ளீஸ் 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 ப்ளீஸ். ஐயோ மூணு பால் போயிடுச்சு. என்னங்க அவனுக்கு ஹெல்த்து? ஆடா கொடுமையே, ஏன் அவ்வளோ இதாகுன்னு தெரியல. இருங்க மறுபடியும் போட்டு பார்ப்போம். பிடிச்சி டிடி செத்துருக்கு இது போகிறேன்டா. ப்ளீஸ்ரா 4th ball போட்டிருக்கேன் ஒருத்தனுக்காக. ஓகே இந்த டீம் கேப்சர் ஆயிடுவான்னு நினைக்கிறேன். ஓ மை காட், ஒருத்தனுக்காக எத்தனை பால் போடுற மாதிரி ஆயிடுச்சு. ஓ மை காட்ஸ். ஓகே ஃபைன் லீப் பார்த்து அப்படியே கேப்சர் பண்ணிட்டேன். நான் கூட அவன் ஈஸியாக கேப்சர் பண்ணிடலான்னு பார்த்தா 4 அல்ட்ரா பால் சாப்பிட்டாங்க மண்டையன். ஸோ சேட் மூமெண்ட் கீஸ். சரி ஓகே இப்போது ஹெல்த் வேறு கம்மியாக இருக்குது, அது கொஞ்சம் ஏறட்டும். அங்கே கொஞ்சம் சண்டை போட்டுட்ருக்கான், செத்தாலும் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? சரி ஓகே இப்போதைக்கு நம்ம வந்து கிளம்ப ஆரம்பிச்சாலும் நினைக்கிறேன். பட் 4 அல்ட்ரா பால் வேஸ்ட்டாக போச்சு, அதான் பார்த்தீங்கன்னா வருத்தமே. சரி ஓகே பார்த்துக்கலாம். ஸோ கைஸ் அந்த ஸ்னோ ரீஜனில் பார்த்தீங்கன்னா வேறு அந்த புது பேலும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கிடைக்கல. ஸோ அதனால் அதுக்கப்புறம் கிளம்பி அப்படியே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு. ஓகேங்களா? ஸோ நான் நிறைய எக்கு பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணேன். ஸோ அதை வந்து இப்போதைக்கு ஹேட்ச் பண்ணி ஏதாவது புது பேல் நம்மளுக்கு வந்து கிடைக்குதான் சொல்லி வந்து பார்க்கலாம். ஏன்னா ஸ்னோ ரீஜனில் நிறைய லார்ஜ் எக் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துருந்து. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு அதை வந்து ஹேட்ச் பண்ணி பார்ப்போம். இது வந்து ஹியூஜ் எக்கு, லார்ஜுக்கும் மேலே. ஸோ அதை கண்டிப்பாக ஏதாவது பெரிய ஐஸ் டைப் தான் கிடைக்குன்னு நினைக்கிறேன். யார் இது? கிங் பக்கா கிறிஸ்டல் டைப்பு. ஏங்க இது நம்மகிட்ட இல்லவே இல்லைங்க, புது பேல் நினைக்கிறேன். ஓகே கிங் பக்கா வச்சுருந்தோம் பட் கிறிஸ்டல் டைப்பில் புதுசாக கிடச்சிருக்கேன். மெமரஸ்ட் கிறிஸ்டல் டைப்பு வேறு மாதிரி போன வீடியோவில் தான் அவனை கேப்சர் பண்ணேன். பட் இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கான். ஓகேங்களா? தென் இது வந்து பார்த்தீங்கன்னா இவன் ஆல்ரெடி வச்சுருக்கோம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஓகே இந்த மூணு தான் கொண்டு வந்தேன். மூணு ஒன்று மட்டும் ரேராக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இன்னொன்று வந்து மெமரஸ் கிறிஸ்டல் டைப் வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி ஒன்று வச்சிருக்கோம். இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. ஸோ கைஸ் இப்போதைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ் ஃபைட் பண்ணுறக்காக தான் பார்த்தீங்கன்னா வந்திருக்கோம். ஸோ ஒரு ஹனிபியோட பாஸ் ஃபைட். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா பணம் தேடிட்டு இருந்தேன். பட் எனக்கு கிடைக்கவே இல்லை ஹனிபி. நான் கூட பாஸ் ஃபேன் ஆகலாம் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சு இந்த கேவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த பாஸ் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போதைக்கு இதுக்குள்ளே போய் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாஸ் ஃபைட்டுங்கிறத நம்ம வந்து பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஓகே இப்போதைக்கு இதுக்குள்ளே நம்ம நல்லா போயிட்டு நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். ஸோ நிறைய இடத்துல இந்த மாதிரி கேவுக்கு நிறைய பாஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். போன வீடியோவில் கூட ஒருத்தர் வந்து பார்த்துருப்போம் ஃபயர் ரீஜனில். ஸோ அவன் பார்க்குறக்கே பயங்கரமாக இருந்திருப்பான். ஸோ அதே மாதிரி இப்போதைக்கு இந்த கேவுக்குலேயும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அப்படியே உள்ளே போய் நம்ம வந்து பார்க்க வேண்டியதான். இருங்க இவனை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா போ, எவ்வளோ தூரம் இந்த கேவுக்கு பார்த்தீங்கன்னா போகுதுன்னு தெரியல. ஸோ அப்படியே ஜாலியாக பார்த்தீங்கன்னா ஓடி போக ஆரம்பிச்சிட வேண்டியதாக. ஓகேங்களா? ஸோ எவ்வளோ ஸ்பீடாக போகிறான், இல்லை ஜாலியாக இருக்குது. ஸோ ஓகே வந்துட்டேன். ஓகே இங்கே தான் இருக்கான் எலிசபி. இவங்க இந்த ஒரு பாஸ் ஃபைட் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஆல்ரெடி குட்டியாக ரெண்டு தேனி இருக்குது. அதுங்களை தான் ஃபஸ்ட்டு முடிக்கணும். பிகாஸ் அதுக்கு தான் ரொம்ப டேஞ்சர். ஓகேங்களா? வந்து வெடிச்சிருவானுங்க. அப்புறம் கடுப்பாயிரு. ஓ வராக வராக ப்ளீஸா, இதே செத்துருங்களா செத்துருங்களா. ஓகே ஓகே ஓகே
பாஸ் பார்த்தீங்க அப்படின்னா அடிக்க ஆரம்பிச்சிருச்சு, பட் நம்மளால் நல்லா டேமேஜ் பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுத்துருக்கான். பட்டு அந்த குட்டி தேனிக்கு தான் வந்துச்சுன்னா சரியான கருப்பு, அதுதான் பார்த்தீங்கன்னா பிரச்சனை. ஏறி வெடிச்சிடாதீரா, பூச்சி பூச்சி வெடிக்க போகிறானுங்க. ஓ மை காட், வெடிக்க போகிறாங்க. பரவாயில்லையே, இது நல்லா இருக்கே. பரவாயில்லையே, அவனுக்கு வெடிக்க போகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஜம்ப் பண்ணிட்டு அப்படின்னா அவனுக்கு கரெக்டாக வரமாட்டேங்கிறானு வெடிச்சிடறானுங்க. ரெண்டு பேர் அப்படி அடிச்சிட்டாங்க, இன்னும் ஒருத்த மட்டும் அப்படி அடிச்சிட்டா அப்படின்னா நம்ம அழகாக பார்த்தீங்கன்னா அந்த எலிசிபி கூட பார்த்தீங்கன்னா சண்டை போட ஆரம்பிச்சிடும். ஓகே, பக்கத்தில் வந்துட்டு அடி பறக்க விடுறா, போச்சு மாட்டிக்கிட்டேன், வெடிக்க போகிறோம், வெடிச்சிட்டோம். ஓ ஹெல்த் சரியான கம்மி, ஆனால் ஜஸ்ட் மிஸ் ஆர்மர், நம்ம ரீஃபைன் மெட்டல் ஆர்மர், சாரி நார் மெட்டல் ஆர்மர் போட்டதால் ஏதோ தப்பிச்சிட்டுன்னு நினைக்கிறேன். ஓ மை காட், சுகைஸ் இல்லைனா என்ன ஆகியிருக்கிறது. ஓவை ஓடுறா 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 ஓடுறா, அவரை வந்துட்டுருக்கானு எலிசபி, என்ன அடிக்காத அகப்பாரு யாழ் ஒருத்தர் இருக்கு அவனை பேடிப்போ. இந்த குட்டி பூச்சிங்களை கொள்றதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்த் பாதி முடிஞ்சு போச்சு. இதில் இதை வேறு பார்த்தீங்கன்னா படிக்க வேண்டியது இருக்குது. என்ன பால் போடலாம், அல்ட்ராவில் போட்டால் டக்குன்னு மாட்டிக்கும், நம்ம ஹைப்பர் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, அல்ட்ரா வேணாம். ஸோ இன்னும் கொஞ்சம் ஹெல்த் கம்மி. டீடி அடிக்காரா ப்ளீஸா, என்ன அடிக்காரா, அங்கே போய் சண்டை போடுறா. போச்சு 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 போச்சு, அங்கே ஒருத்தருக்கா அது கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். நான் தான் பார்த்தீங்கன்னா அது கண்ணுக்கு ஃபுல்லாக தெரிகிறேன். ஓகே, என்னங்க நம்மால் செத்துருவோம் போலையே. இருங்க, இவன் நம்ம சுசாக்கு பார்த்தீங்கன்னா விடுவோம். ஸோ நம்மால் பார்த்தீங்கன்னா அதில் அடிச்சு கொடுப்பாப்பில். ஓகே, சண்டை போடுங்கடா, ஏன்னா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீ, வெடிக்க வெடிக்க சைட் அடிச்சுட்டு இருக்காருங்க போலியே. அடி அடிக்கிறா, அடிச்சுக்கோங்கடா, இப்போ சரிபட்டு வர மாட்டான்னு நினைக்கிறேன். இருங்க, நம்ம கீழே அடிக்கிட்டு பார்ப்போம். ஓகே, அடிக்க மாட்டேங்கிறானே, என்னடா நீ மெமரஸ்ட் அடிக்க விடுவோமா, நம்மளால் ஒரே மீதி தான், அழகாக பந்தாடிடுவாப்பில். தம்பி மெமரஸ்ட்டு போடுறா, என்னடா நீ எங்கே போயிடுச்சு, அது உள்ளே போய் நினைக்கிறேங்க. சரி ஓகே, இப்போதைக்கு நம்ம உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இறக்கி விடுவோம். ஸோ இன்னும் கொஞ்சம் இவனே இறக்கி விட்டுருவோம். ஓகேங்களா, சுசாக்கு போட்டு தெல்ல ஒன்று நம்பி தான் பார்த்தீங்கன்னா இறக்கி விட்டேன். எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணுறேங்கிறத காட்டு போடு, வேறு லெவல் டேமேஜ்னு நினைக்கிறேன். நல்லா அட்டாக்காக தான் போயிட்டுருக்குது. ஓகே 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 ஓகே, பரவாயில்ல கேஸ், நல்லா தான் கேஸ் அட்டாக் பண்ணுறான். இந்த மாதிரி இன்னும் ரெண்டு மூணு அட்டாக் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த எலிசிபியை பார்த்தீங்கன்னா பிடிச்சி தூக்கி போயிட வேண்டியதாக. ஓகேங்களா, ஃபயர் அட்டாக்காக போடு, போட்டு தாக்கி தான் நல்ல டேமேஜ் பார்த்தீங்கன்னா பண்ணுதுன்னு நினைக்கிறேன். இந்த 14% காட்டுது. ஸோ ஓகே, 300 பக்கம் வந்துட்டேன். இப்போ ஹைப்பர் ஸ்பீட் தூக்கி வீசிலாம் நினைக்கிறேன். ஸோ இந்த செஞ்சு கேப்சர் ஆகிடுவாங்க 61% ஃபஸ்ட்டு வீசும் போதே. ஸோ ஏஸ், ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா இந்த எலிசபியை பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணிட்டோம். ஓகேங்களா, ஸோ வேறு லெவல். ஸோ நம்மளுக்கு நிறையா கிடச்சிருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் ஐட்டத்தை மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு போயிட வேண்டியது. ஓகேங்களா, ஸோ அந்த க்ரீன் கலரையும் பார்த்தீங்கன்னா அப்படி கையோடு பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாஸ் வீட்டை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ வாங்க, இப்போதைக்கு இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா காலி பண்ணி கிளம்ப ஆரம்பிச்சிருவோம். அதுக்கு அடுத்ததாக நம்ம ஒரு புது பேல் பார்த்தீங்கன்னா பிடிக்கிறக்காக தான் போயிட்டுருக்கேன். இந்த ஒரு பேலை பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப நாளாகவே பிடிக்க நினச்சிட்டு இருந்தேன். இது ஒரு பேசிக் டைப் பேல் தான், அது ரொம்ப நாளாக பிடிக்கவே இல்லை. ஓகேங்களா, ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கானுங்க பாருங்க, கொஞ்சம் கொஞ்சன்னு இவனுக்கு தான். இந்த காப்ளினை தான் பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் பிடிச்சதே கிடையாது. இவனில் ஃபயர் டைப் வச்சுருக்கேன், நார்மல் டைப் என்கிட்ட வந்து இல்லை. ஓகேங்களா, ஸோ அதனாலே பிடிக்கலாம் முடிவு பண்ணிட்டேன். ஸோ கிகா ஸ்பீடே போட்டு பிடிச்சிருவோமா, போடு அப்படியே பார்த்தீங்கன்னா அழகாக பார்த்தீங்கன்னா பயபலி தூக்கி போயிட வேண்டியதான். ஓகேங்களா, கேப்சர் ஆயிடுறா, இல்லைனா எஸ்கேப் ஆகிட்டேன். இவங்க கேப்சர் ஆயிடுவான்னு நினச்சிங்க, இன்னும் கொஞ்சம் ஹெல்த் கம்மி பண்ண விட்டுருக்கணுமோ. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடித்து செத்துருவோம், அது வேறு கடுப்பு. ஸோ இந்த ஒரு அட்டாக் போடுவோம், நல்லா கம்மியானதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா போட்டு கேப்சர் பண்ணிடுவேன். 93 இந்த டைம் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆக வாய்ப்பே இல்லை. ஸோ கேப்சர் 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 என்ன விளையாடுது. ஸோ ஓகே, ஃபைனலி பார்த்தீங்கன்னா காப்ளின் கேப்சர் பண்ணுறாங்க கைஸ். இந்த ஒரு பேசிக் பால் ரொம்ப நாளாக பிடிக்கும் நினச்சிருந்தேன், இந்த இடத்துக்கு வராமல் இருந்துச்சு. இப்போது இந்த இடத்துக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி அப்படியே இதையும் பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணி வச்சுக்கிங்களா. இங்கே ஃபுல்லாக எக்கச்சக்கமாக நைட் டைம் பால் சுற்றிட்டுருக்கானுங்க. ஆனால் எல்லாத்தையும் நம்ம ஆல்ரெடி பிடிச்சி வச்சிருக்கோம். ஸோ அதனால் எவனையும் புதுசாக பிடிக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து ஹை லெவலில் சுற்றிட்டுருக்கான, ஆல்ரெடி ஒருத்தர் வச்சிருக்கேன். ஸோ இதனால் அதுக்கு அடுத்த லெவல், அதுக்கு அடுத்த லெவல் பறவைகளையே நம்ம வந்து பிடிச்சிட்டோம் ஃப்ளையர்ஸ். அதனால் பார்த்தீங்கன்னா பெருசாக அது வந்து தேவைப்படாது. ஓகேங்களா, ஸோ ஓகே, இப்போது இந்த டெலிபோர்ட்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா அன்லாக் பண்ணி விட்ட வேண்டியதான். ஸோ வேறு ஏதாவது புது பால் இருக்கான்னு சொல்லி தேடி பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு எதுவும் இருக்கிறக்கான வாய்ப்பு இல்லை. மோஸ்ட் எல்லாமே நம்ம வந்து பிடிச்சிட்டோம், எதுக்கோட்டையும் பார்த்துட்டு அப்படியே வந்து அதுக்கப்புறம் வந்து கிளம்பிட வேண்டியதான். ஓகேங்களா, சுகேஷ் இங்கே ஒரு பாஸ் வீட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இருக்குது. வந்தது வந்துட்டு அந்த பாஸ் வீட்டையும் பார்த்தீங்கன்னா கையோட பண்ணு போயிடல. ஓகேங்களா, எனக்கு தெரிஞ்சிங்களா கொஞ்சம் லோ லெவல் பாஸாக தான் இருப்பானுங்க. நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் ஹை லெவல் போன ரீசனாக ஈஸியாக பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணிடல. ஓகேங்களா, ஸோ அப்படி யார் இருக்கா, வார்செக்டா, யாருங்க இவன், புது பேல் போலையே, இவனை நான் பார்த்ததே கிடையாது. ஓகே, இவனை நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா ஹைப்பர் ஸ்பீட்லேயே பிடிச்சலாம்னு நினைக்கிறேன். ஸோ கிகாவில் கஷ்டம், ஹைப்பர்லேயே பிடிச்சலாம். ஆனால் பரவாயில்லைங்க, வார்செக்ட்னு சொல்லி ஒரு புது பேலைங்க வந்தது நல்லதாக போச்சு. இன்னொரு புது பேலையை அப்படியே கையோட பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டு போயிடலாம் நினைக்கிறேன். இருங்க, இப்போது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுட் லோல் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எங்கடா இருக்கான், என்ன தூக்கி வீசுகிறான் அவன், எங்கே வண்டு மாதிரி இருக்காங்க அவன் பார்க்குறதுக்கு, வண்டு தான் போல. ஓகே, அட்டாக் பங்கமாக இருக்குது. இருங்க, நம்மளால் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தூக்கி போட்டு விடுவோம். ஸோ போட தம்பி, போட தம்பி, அவனை அடிச்சு நொறுக்கு பார்க்கலாம். டேய் ஏன் ஏன்டா வர, அடடா மண்டையை என்ன தவிர்த்துட்டு வரானே, அவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கா அங்கே போயிட்டு, டே மண்டையா ப்ளீஸ் என்ன ஹெல்ப் பண்ண வாடா. ஓகே, அவன் போய் சண்டை போய் சண்டைக்கு போயிட்டுருக்கான், முட்டிட்டானா பெருசாக அவனுக்கு எந்த டேமேஜும் எடுத்த மாதிரி தெரில. ஐயா என்னையே ஃபாலோ பண்ணுறக்கடி போடா, என் பேல் என் பேல் கூட சண்டை போடுறாருந்தாடா, அடிச்சுக்கிட்டு போட்டுறாரா மண்டையா, போச்சு 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 அடிக்கிறான். என்னென்னமோ அட்டாக் வச்சுருக்காங்க ஈஸ், பரவாயில்ல பார்க்க பைபிள் வேறு லெவலில் இருக்கான். ஆனால் என்ன பண்ணுவான் தான் தெரியல, கள்ளத்துக்கு அடிக்கிறான் பார்த்தீங்களா.
ஓகே ஃபயர் அட்டாக் போடு, தரமாக விழுந்திருக்கு இந்த டேமேஜ். ரீரி சாவடிச்சிட போகிறான்டா, ஜஸ்ட்டு மிஸ்ன்னு நினைக்கிறேன். அவ்வளோ தூரம் அடி விழுந்துட்டே இருந்துச்சு என் மேலே பார்த்தீங்கன்னா அடி விழுகலை. ஓகே, நல்லா பங்கமான பவர்ஸ்லாம் வச்சிருக்கான்னு நினைக்கிறேன் இந்த ஒரு பேலு வார்சிக்ட். ஓகேங்களா, ஸோ ஓகே இன்னும் கொஞ்சம் தான், இன்னும் கொஞ்சம் ஹெல்த் கம்மியாச்சு அப்படினா அழகாக கேப்சர் பண்ணிடுவாடி. கலத்துக்கிட்டிக்கிறாங்க என்னங்க பவர் இவனுக்கு, நல்லா இருக்கு. இந்தா போடா, என்னோடய மெமரிஸ் கூட சண்டை போடுறேன். மெமரிஸ் மாட்டையா அவனை ஒரே அடி ஒரே மிதி, அப்படியே மிதி தள்ளு பார்க்கலாம். ஏடா ஓடிட்டே இருக்கீங்க, டேய் முட்டிக்காதீங்கடா, சண்டையை போடுங்கடா. மெமரஸ்டே ஒரே மிதி போட்டு பார்க்கலாம் அவனுக்கு, உன் மிதியில் அவன் சாகணும் அப்படியா. ஓகேவா, என் பெருசாக அட்டாக் விழுகலை, ஒரு மிதிப்பாங்க. இதோ இந்த அட்டாக் தான், ஐயோ கரெக்டாக வெளியிருந்திருக்கா. இந்த அட்டாக் விழுந்துருச்சுன்னா கண்டிப்பாக வரா, 500 பார்த்தீங்கன்னா ஹெல்த் கம்மியாக இருக்கும். மெமரஸ்டே இன்னொரு அட்டாக் போட்டுக்கிறா ப்ளீஸ்ரா, இன்னொரு மிதி மிதிச்சா சூப்பராக இருக்கும். ஆனால் மிதிப்பானான்னு தெரியலையே. இல்லை கைஸ், அவன் வேறு பெருசாக இருக்கிறனால பார்த்தீங்கன்னா வாய்ப்பே இல்லை. அவன் கிராஸ் பண்ணி ஓடிட்டுருக்கான்னு நினைக்கிறேன். அவனை தூக்கிடுவான். ஓகேங்களா, அவனை தூக்கிட்டு இவனை பார்த்தீங்கன்னா விடுவோம். ஓகே, அவன் சிக்கிட்டான்னு நினைக்கிறேன். இந்த ஒரு அட்டாக்கை பயன்படுத்தி இவன் எப்படியாவது பார்த்தீங்கன்னா முடிச்சலாம். இவன் என்னையே துரத்துறது தான் கை சரியான கடுப்பு, இல்லைன்னா கூட இவங்களே ஈஸியாக பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணிடுவேன் நான். நம்ம பேரை போய் சண்டை போட்டா அப்படின்னா பரவாயில்ல, ஆனால் மண்டை என் கூடையே தான் சண்டைக்கு வருவேன். என்னதான் அடிப்பேன் என் பின்னாடி வந்துட்டுருக்கான். இது ப்ளீஸ் என்னை விடுறா. ஸோ கைஸ், இது சரிப்பட்ட மாதிரி தெரியல. பைபிள் என்னையே தூக்கிட்டு இருக்கான், பேல் பாலை போட்டு இப்போதைக்கு கேப்சர் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா, ஓகே 32 இந்த அட்டாக் பார்த்தீங்கன்னா நல்லா அட்டாக் விழுந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு தூக்கி செய்ய வேண்டியதான். ஓகேங்களா, ஸோ ஓகே வார்செக்டை கேப்சர் பண்ணிடுவேன் நினைக்கிறேன். ஸோ எஸ் இல்லையா, டே யாரா நீங்கள் இப்போலாம் வர வர பால் வேஸ்ட் பண்ணுறீங்க. ஐயோ சரி ஓகே, இப்படியே சொல், இவனுக்கு கொஞ்சம் அடிச்சு குத்த நல்லாயிருக்கும். போடுறான் அவன் அட்டாக் விழுகவே இல்லையே, 700 டேமேஜில் அப்படியே இருக்கான். இன்னொரு 200 கம்மி ஆகிட்டான் அப்படின்னாங்களா, அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு டைம் பால் பால் போட்டு பார்க்கல. ஓகேங்களா, டீ என்னையே துரத்தாரா, ஏன்டா என் பின்னாடியே வந்துட்டுருக்கேன், ஒன்றுமே இல்லடா, ஏக எப்படி பண்ணுறான். ஒரு வேளை பேல் அடிக்கிறதுக்கு பயலோட பாசை கொண்டுட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சுன்னு சொல்லி ப்ரோக்ராம்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதான் பைப்பில் என்னையே துரத்திட்டுருக்கான். போடு, அவன் அட்டாக் விழுகுறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா போட்டுட்டேன் 55%. டேரே வாய்ப்பே இல்லடா, ஹைப்பர் ஸ்பீட் இப்படி வேஸ்ட் பண்ணாதரா மெண்டலு, ஏன்டா இப்படி பண்ணுற. ஓ பேல் பால் நல்லா வேஸ்ட் பண்ணுறானுங்க. இந்த ஒரு அட்டாக் மட்டும் வாங்கிக்கும், இந்த ஒரு அட்டாக் வாங்கினா போதும். ஓகே போதுங்க, இந்த டைம் கேப்சர் பண்ணிடலாம் கண்டிப்பாக. இவன் என்ன நினைச்சாலும் இவனாலே வெளியே வர முடியாது, அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேப்சராக இருக்கும். ஸோ எஸ் ஃபைனலி வார்செக் பாஸை பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணிட்டோ போய்க்கிங்களா. ஸோ வேற லெவல், நம்மளுக்கு என்னெல்லாமோ பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. ஸோ இதெல்லாம் எதுக்குன்னே தெரியல, சுருக்கி பார்த்தீங்கன்னா கிளம்புவோம். ஓகேங்களா, ஸோ ஃபைனலி வந்ததுக்கு ஒரு 2 புது பால் பார்த்தீங்கன்னா பிடிச்சிச்சு. ஸோ இப்போதைக்கு இந்த இடத்த பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ண அப்படி பார்த்தீங்கன்னா அதாவது புது பால் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ கைஸ், இங்கே ஒரு மலை இருந்துச்சு, மலை மேலே போனோடனே பார்த்தீங்கன்னா இங்கே எக்கச்சக்கமான பேண்டா தான் பார்த்தீங்கன்னா சுற்றிட்டுருக்கானுங்க. அங்கே இங்கேன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேண்டா, அப்புறம் அந்த பிஏ, இந்த குரங்கு, இந்த மூணு பேர் தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சுற்றிட்டுருக்கானுங்க. ஓகேங்களா, ஸோ ஓகே இந்த ஒரு குரங்கி வேணால் அப்படி கையோட பிடிச்சிக்கலாம். ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கோம், இவன் கொஞ்சம் லெவல் அதிகமாக இருக்கானான்னு தெரியல. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா பிடிச்சிக்க வேண்டியதான், போகிற வழியில் ஒரு பேலை பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணிட்டு போவோம். ஓகேங்களா, ஸோ ஓகே ஆல்ரெடி ஒருத்தனை பிடிச்சிருக்கோம், இவன் ரெண்டாவது ஆள். ஓகேங்களா, இப்போதைக்கு ரெண்டு பேரை பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கோம். ஸோ ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து போவோம். ஸோ வேறு ஏதாவது புது பேல் இருக்கா எனக்கு தெரிஞ்சு, இப்போதைக்கு எந்த ஒரு புது பேலும் கிடைக்கல, மோஸ்ட்டாக பார்த்தது தான் பார்த்துட்ருக்கேன். ஸோ ஓகே அப்படியே கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பிடுவோம் வேணாம். ஸோ கைஸ், இந்த இடத்துல பாருங்களேன், ஒரு கேவ் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த இடமே பார்த்தீங்கன்னா க்ரீனிஸாக இருக்குது, பட் அந்த கேவ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கிறிஸ்டல் டைப்பில் இருக்குது, ஒரு மாதிரி ஸ்னோ கேவ் மாதிரி இருக்கு. ஓகேங்களா, ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா இந்த கேவ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் நான் வந்து முடிவு பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சுக்குள்ளே கொஞ்சம் புது விதமான பேல்ஸ் இருக்கலாம் அப்படின்னு தோணுது. ஸோ உள்ளே போய் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ ஓகே வாங்க, இப்போதைக்கு உள்ளே போய் நம்மளுக்கு ஏதாவது புது பால் கிடைக்குதா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தீங்கன்னா பார்ப்போம். இந்த மாதிரி கேவியும் அப்பப்போ நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், பட் இது நான் போகிறதே கிடையாது. இது கொஞ்சம் ஸ்னோ ரீஜனாக இருக்கிறனால சரி போய் பார்க்கலாமே அப்படிங்கிறக்க பார்த்தீங்கன்னா வந்திருக்கேன். ஸோ வந்தாச்சு, ஏகா உள்ளே வந்தேன்னு ஒரு புது பேலுங்க 41 லெவலில் இருக்காங்க. ஆனால் ஆனால் வேறு லெவலில் இருக்கான், இவனை கேப்சர் பண்ண முடியுமான்னு வேறு தெரில. ஸோ மேலே இறக்கி விட்டுருக்கேன். போடுறா தம்பி அட்டாக்கை, பரவாயில்லைங்க அவனுக்கு நல்லாவே அட்டாக் விழுகுது, நான் கூட விழுகாதோன்னு நினச்சேன். ஸோ இவன் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ஸ்பீடில் தான் போட்டு பிடிக்க முடியும் நினைக்கிறேன். 41 லெவலில் பார்த்தீங்கன்னா இருக்கான். டிடி என்னைக்கு இது போட்டாரா, போட்டாங்க பாதி ஹெல்த்து கம்மியாயிருச்சு, பங்கமாக அடிக்கிறான். ஓ மை காட், சரி ஓகே நம்மளால் இன்னும் கொஞ்சம் ஹெல்த் கம்மி பண்ணி கொடுத்தானா செம்மையாக இருக்கும். இவனை எப்படியாவது கேப்சர் பண்ணிட்டு வேற லெவல் பண்ணலாம். போடு ப்ளேஸ் ஹோல் தாறுமாறு பண்ணிகிட்ருக்காடே. போதுண்டா போதுண்டா, பரவாயில்ல பிடிச்சி கொடுத்துருவான் நினைக்கிறேன். 41 லெவலு நம்மளால் 37, பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தரமாக அடிச்சு கொடுத்துருக்கான். இப்போதைக்கு கேப்சர் மட்டும் ஆகிட்டானா வேற மாதிரி இருக்கும். டே பால் வேஸ்ட் பண்ணுறாங்க, ஏன் இப்போலாம் வர வர பால் வேஸ்ட் ஆகுதுன்னே தெரியல. போதுன்னு நினைக்கிறேன், இந்த இதோட பார்த்தீங்கன்னா சாவடிச்சிடக்கூடாது. ஓகே ப்ளீஸ் கேப்சர் மட்டும் ஆயிடுறா, பார்க்க வேற லெவலில் இருக்க புது பேல். ஓ இந்த இதில் 2 அடி அடிச்சுட்டு அப்புறம் வரையும் பார்த்தீங்கன்னா பால் பால் போடுறேன். இந்த டைம் இந்த டைம் வெளியே வந்தாலும் கண்டிப்பாக செத்துருவான், ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கம்மியாகிட்டான். எஸ் பிடிச்சிருவேன் நினைக்கிறேன். ஸோ எஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா இன்னொரு புது பேலை பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டோம். இதோட பேர் பார்த்தீங்கன்னா மறையத்தாம், இது பேர்.
ஸோ 41வது லெவலில் பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கோம் ஓகேங்களா. ஸோ இவனையுமே பார்த்தீங்கன்னா அப்புறமா நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஏங்க உள்ளுக்குள்ள இருக்கிற ஆளுங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சரியான ஹை லெவலில் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. இது அங்கே பாருங்க டாம்பேட் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆஹா ஹை லெவலில் இருக்கான் டாம்பேட்டு. அவனை போய் பிடிச்சி மட்டும் வந்துடுவோமா, அவனு கூட சண்டை போட்டுட்ருக்கான். இந்த பக்கம் வழி இருக்குது. ஸோ ஆனால் டாம்பேட் பார்த்தீங்கன்னா ஹை லெவல் 41வது லெவலில் பார்த்தீங்கன்னா இருக்கான். நம்ம கிட்ட இருக்கிற டாம்பேட் ஆல்ரெடி லோ லெவலில் தான் பார்த்தீங்கன்னா இருக்கான். இவங்க ஹெல்த் கம்மியாக இருக்கான். அப்படியே பால் போட்டு மட்டும் பிடிச்சி போயிடலாடியே இருக்கடா. ஒரே செகண்ட்ரா செத்துக்கிட்டு போயிட போகிறான். ஓகே பிடிச்சிடலாம் நினைக்கிறேன் அந்த டைமு. ஸோ என்ன பால் போடலான்னு பார்த்தீங்கன்னா இந்த பாலே போட்டுருவோம். அடி செத்துட்டான். இவ்வளோ நேரம் உயிரோட்டம் தான் நான் கட்டாக போய் போடுறேன் அதுக்குள்ளே செத்துட்டாங்க. ஸோ சாடி இல்லையா 47 அளவில் பிடிச்சிருக்கலாம். நான் அடிக்கவே தேவையில்லை அவனே பார்த்தீங்கன்னா பிடிச்சிருப்பேன். சரி ஓகே இப்போதைக்கு இந்த வழியாக போய் பார்ப்போம். என்னது முட்டுச்சந்தா அடா? ஆமாங்க முட்டுச்சந்து போலயே, வேறு வழியில் போகணும்னு நினைக்கிறேன். சரி ஓகே வாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்டீப் போவோம். அப்போனா புதுக்கேவிலையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய புது விதமான பால் இருக்கும்னு நினைக்கிறேன். அடி ஒன்று வேறு அடிக்கிறாங்களே. ஆறு மாதிரி போச்சு. அப்படியே ப்ளீஸ்ரா அடிச்சுக்கிட்டு கொண்டு போட்டுறாதீங்க ஒரே செகண்ட்ரா. குன்றுவானுங்க போல கைஸ். ஓ மை காட். ஓகே ஓகே இருங்க நம்ம பேலை ஏதாவது இறக்கி விட்டுட்டு இவன் நான் சண்டை போட விட்டுட்டு அதுக்கப்புறம் வேணால் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இருங்க இதுக்குள்ளே போனோம் அப்படின்னா என்ன இருக்குது, ஒரே செஸ்ட்டாக இருக்கும் போலயே, வேறு எதுவும் இல்லையே. இருந்தாடா போடா அங்கே போய் இவனுங்களை அடிச்சுக்கிடு, நான் அதுக்குள்ளே போய் செஸ்ட்டை போய் திறந்துடுறேன். ஸோ கைஸ் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இருந்ததுக்கு வெறும் காயின்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கியாஸ் பேர் தாங்கி கொடுத்துருக்கானுங்க, நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஓகே இப்போதைக்கு நம்மளால் சண்டை போட விட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொரு வழி இருந்துச்சு இல்லை, சிந்த வழியே ஓடி போயிட்டு அதுக்குள்ளே நம்மளுக்கு வேறு ஏதாவது புது பேல் ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி இருந்து பார்க்கலாம். ஸோ ஓகேங்களா. இதுக்கப்புறம் இந்த டஞ்சன்ஸையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இந்த டஞ்சன்ஸ் நம்ம பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணவே இல்லை, எல்லாமே பார்த்தீங்கன்னா புது பேல் புது பேல் போயிருப்பேன். இந்த டஞ்சன்ஸ்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா சில புது பேல்ஸ் பார்த்தீங்கன்னா கிடைக்குது ஓகேங்களா. அது என்னங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்ம வந்து கேப்சர் பண்ண பார்ப்போம். ஸோ ஓகே இப்போதைக்கு அவனை பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு போ, அந்த பைப்பில் செத்துக்கிட்டு போயிருப்பான். செத்துட்டானா? செத்துட்டாக்க ப்ளேஸ் வழியே முடிச்சிடலானுங்க. போச்சு அடுத்து நானா போச்சு போச்சு சாக போகிறேன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே இந்த ஒரு இடத்த மட்டும் பார்த்துட்டு போயிடறேன்டா ப்ளீஸ்ரா. உள்ளே ஏதாவது போச்சு. இதுவும் பார்த்தீங்கன்னா செஸ்ட் ஏரியா தான். நான் மெயினான பாஸ் வீட் ஏரியா தான் காட்டுவானுங்க. இதுக்குள்ளே என்ன பாஸ் இருக்குன்னு பார்க்கலான்னு நினச்சேன். பட்டு கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படி எதுவும் காட்டலை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் காயின்ஸு ப்ரெட்டு லார்ஜ் பேல் சோல் கிடச்சிருக்கு. ஸோ ஓகே செத்துற வேண்டி தான் நினைக்கிறேன். வாய்ப்பில்லை அவ்வளோதான் சோழி முடிஞ்சிருச்சு. சரி ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா அந்த கேவில் வந்து ஒரு புது பேல் வந்து பிடிச்சிருக்கோம். அதோட பர்சனல் அபிலிட்டிஸ் நம்ம வெளியே போய் வேணால் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா பார்ப்போம் வைக்கிங்களா. இப்போதையும் நம்ம மறுபடியும் பார்த்தீங்கன்னா பேசிக்கே பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆயிட வேண்டியது. ஸோ இவன் பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பேலாக பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ ஒரு மாதிரி சிங்கம் மாதிரி இருக்கா, ரெக்க வச்சிருக்கான், தலையும் பார்க்குறக்கு மூஞ்சும் பார்க்குறக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பேல். இவனோட பவர்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே போய் தான் செக் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ இவனுக்கான சேடில் பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆகுமா தெரியல, எப்போ அன்லாக் ஆகும் தெரியல. ஸோ அதை அப்புறம் பார்த்துப்போம். ஸோ கைஸ் இப்போதைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்டார்டிங் ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இந்த மெமரஸ் பாஸ் வீட் வந்து பண்ணி பார்க்கலான்னு தோணுச்சு. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா வந்திருக்கேன் ஓகேங்களா. ஏன்னா இப்போதைக்கு நம்மக்கிட்ட கொஞ்சம் பவர்ஃபுல் பேல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் இவங்களை வச்சு எந்தளவுக்கு நம்மளால் இந்த மெமரஸ் பாஸை வந்து டிஃபீட் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து செக் பண்ணி போகலாம் அப்படிங்கிறக்காக வந்து ஓகேங்களா. ஸோ பரவாயில்ல நம்ம ராகனாக் பார்த்தீங்கன்னா விட்டே கொடுக்காமல் பயபுள்ள சட சடதான பார்த்தீங்கன்னா அடிச்சு முடிச்சிட்டான். இதுக்கப்புறம் மறுபடியும் பவர்ஸ் அன்லாக் ஆனதுக்கப்புறம் தான் போய் அடிக்க முடியும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ பரவாயில்ல கைஸ் ராகனாக் பார்த்தீங்கன்னா நல்லா பவராக தான் இருக்குது. ஸோ இவனுக்கு அடுத்து இன்னொரு ஃப்ளையர் பார்த்தீங்கன்னா இருக்கும், அது பேர் வந்து ரொம்ப பலகரணிசனம் நினைக்கிறேன். ஸோ பேர் மறந்துட்டேன். ஸோ அந்த பேலுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே பார்த்தீங்கன்னா ஃப்ளையருக்கு யூஸ் ஆகும். இவனோட கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருப்போம் ஓகேங்களா ராகனாக்கோட. ஸோ அவனும் கடைசி ஸ்டாப்னா அவனையும் பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணலாம். ஸோ ஓகேலேயே அடிச்சுட்டு போடுறா பூச்சு 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 அப்படியே பறந்துட வேண்டியது ஓகேங்களா. ஸோ பரவாயில்ல இவனுக்கு வந்து ஸ்டெமினா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்மியாகிற வரைக்கும் நல்லாவே பார்த்தீங்கன்னா டேமேஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன் ஓகேங்களா. ஸோ தம்பி போடா போடா எல்லாம் அடியை போட்டு தூக்குடா அந்த மெமரஸ்ட்டை அடி தூக்கு பார்க்கலாம். பரவாயில்ல ஸ்டார்டிங்கில் மெமரஸ் கூட சண்டை போடும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம், அவனோட கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்த் கம்மி பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துருந்துருக்கும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாகவே அடிக்க முடியுது ஓகேங்களா. இப்போதைக்கு நம்ம புதுப்பேல அடிக்கிட்டுருக்கேன், இவன் போய் சாகாமல் இருந்தானே போதும். ஸோ என்ன பண்ணுறா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ ஓகே பவரை பார்த்தீங்கன்னா போட்டுட்ருக்கா, எவ்வளோ டேமேஜ் 141 மாதிரி விழுகுது. ஸோ ஓகே நல்லா தான் பார்த்தீங்கன்னா டேமேஜ் பண்ணுறான்னு நினைக்கிறேன். ஸோ 73-16. ஸோ பரவாயில்ல கைஸ் ஓரளவுக்கு டீசெண்டான டேமேஜ் பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுக்குறான். ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது. 31, 31, 35 தான் விழுகுது. சரி ஓகே இப்போதைக்கு இவன் எப்படி சாவடிக்க மாட்டான், இவனோட அட்டாக் எப்படி இருக்குன்னு சொல்லி எழுந்து பார்க்கலாமா. ஸோ ஓகே போடுறா தம்பி கள்ளத்தி கடிக்கிறியா? 22. அவனுக்கு அதெல்லாம் கள்ளத்தி கடிக்கிற மாதிரியே இருக்காது, ஏதோ காற்று வச்சு ஊதுற மாதிரி இருக்கும்டா. ஸோ மெமரஸ்டிக்கு இதெல்லாம் சரிப்பட்ட வராது. நம்ம சுஜாக்கு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா. சுஜாக்கு பார்த்தீங்கன்னா எந்தளவு கடிச்சு கொடுக்குறான் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பார்ப்போம். ஓகே இடையே துரத்தாரா மண்டையா? ஓகே சுஜாக்கு பார்த்தீங்கன்னா ஊதுறாப்பில் பட் அவனுக்கு பெருசாக எந்த டேமேஜும் பார்த்தீங்கன்னா எடுக்கல. எனக்கு தெரிஞ்சு ராக்னாக் மட்டும்தான் அதில் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும் நம்மக்கிட்ட இருக்கிறதுலையே. சுஜாக்கும் ஓரளவு பவர்ஃபுல் தான் பட் இவன்ட் அது செய்யப்பட்ட ஒரு மாதிரி ஏன்னு தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு சுஜாக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா பவர்ஃபுல்லாக தான் பார்த்தீங்கன்னா இருக்கான். ஓரளவுக்கு நல்லாவே பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் கம்மி பண்ணிட்டான். இந்த மெமரஸ் வேறு என்னை துரத்திட்டு வந்துட்டு இருக்கான். சுஜாக்கு முடிச்சு தள்ளுறான், அவனோட ஸ்பெஷல் அட்டாக் எதையாவது போட்டு நம்மளே துரத்திட்டு இருக்கான் பாடுறா. போடு 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 அடி
அடிக்கிறான் ஓகே இதில் செத்துருவான்னு நினைக்கிறேன். ஓகே ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெல்த் கம்மியாயிட்டான் பைப்பில், எனக்கு அவனை முடிச்சுக்கிறான் பார்க்கலாம். போச்சு பங்கமான டீ பட்டம் ஆளுக்கு அந்தளவுக்கு ஹெல்த் கம்மியாகல, போட்டு போட்டு தள்ளாகிஸ் வேற மாதிரி ஃபைனல் டாக்கி வந்தால் பண்ணணும்னு இருந்திருக்குது. பைப்பில் பார்த்தீங்கன்னா முடிச்சு மெமரஸ் பாஸை பார்த்தீங்கன்னா கில் பண்ணி கொடுத்துட்டான். ஸோ நல்லாவே லெவலப் ஆகிட்டு இருக்குது எல்லாத்துக்குமே. ஸோ நைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம மெமரஸ்டை பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ணிட்டோம் ஓகேங்களா. 37வது லெவலில் பார்த்தீங்கன்னா இருக்கேங்க. இன்னும் இந்த மாதிரி சில பாஸ் வீட்டில் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமே நம்ம 40 பார்த்தீங்கன்னா தாண்டி போயிட்டே இருக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவல் பாஸ் வீட்டை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தென் அப்படியே இன்னும் ஒரே ஒரு ஃபைட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோ நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அது என்ன ஃபைட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்மளோட இந்த டவர் பாஸ் ஃபைட்டு தான் ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி இந்த டவர் பாஸ் நம்ம வந்து டிஃபீட் பண்ணாமல் பக் யூஸ் பண்ணி கேப்சர் பண்ணிட்டு போயிருப்போம். இந்த டைம் நம்மளால் டிஃபீட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ ஓகே நம்மளால் பார்த்தீங்கன்னா இறக்கி விட்டுட்டேன். ஸோ இவ்வளோ புது பேல் அடித்து கொடுப்பானான்னு பார்த்தீங்க அப்படின்னா போடு 2000 டேமேஜ் கிறிஸ்போல்டுக்கு. ஏக சீரியஸாக அந்த அட்டாக் வேறு லெவலுங்க. இங்கே பாருங்க கிறிஸ்போல்டு அடிக்கிறதால நம்ம ஆளுக்கு வெறும் 20-30 விழுகுது. அவன் அடிக்கிறது எல்லாமே கிறிஸ்போல்டுக்கு 1000-2000 விழுந்துட்டு இருக்குது. ஆனால் கிறிஸ்போல்டை கேப்சர் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பாஸ் ஆச்சா டவர் பாஸ் வந்து கேப்சர் பண்ண முடியாது, பக் யூஸ் பண்ணி முடியாது கேப்சர் பண்ண முடியும் போல். ஸோ ஓகே ஆனால் நம்ம ஆள் பாருக்கு ஸ்தாரு மாறு பண்ணிகிட்டு இருக்கான் சீரியஸாக. இந்த பேல் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ மெமரஸ்ட்டு தான் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அடிக்கல. பட் எலக்ட்ரிக் டைப்பை பார்த்தீங்கன்னா சும்மா பந்தாடுறாங்க சக பாருக்கு 500-400 டேமேஜ் விழுந்துட்டுருக்குது. 1000 வேற லெவல். ஆனால் அவன் அட்டாக் பாருக்கலாம் நம்மளுக்கு ஒன்றுமே பார்த்தீங்கன்னா பண்ணலை. இந்த கிறிஸ்போல்டோ லெவல் என்னன்னு தெரில. ஸோ லெவல் தெரிஞ்சால் கூட ஏதாவது சொல்லலாம் ஒரு லோ லெவலாக இருப்பான்னு சொல்லிட்டு. ஸோ பட் ஆனால் தெரில, பட் பயங்கரமாக பார்த்தீங்கன்னா அடி விழுந்துட்டுருக்கு. வந்து கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா பாதி ஹெல்த் கம்மி பண்ணிட்டாங்க மண்டையை. சரியான பவர்ஃபுல்லாக இருக்காப்பில் நம்ம ஆள். ஸோ ஓகே ஃபைனலி எப்படியோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு பேல் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ நைஸ். இதே மாதிரி இன்னும் சில லெஜெண்டரி பேலாம் பிடிச்சோம் அப்படின்னா வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்கிரேட் ஆகிடலாம் ஓகேங்களா. ஸோ ஓகே 30,000 பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 7,000 பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்தே பார்த்தீங்கன்னா சாவடிச்சிருவோம்னு நினைக்கிறாங்க. பாருங்க நம்ம ஆள் அட்டாக் எல்லாம் தாறு வர விழுகுது கீஸ். ஓ மை காட், அந்த ஒரு பால் மாதிரி போடுறான் பெரிய பால், அந்த அட்டாக் தான் பார்த்தீங்கன்னா இன்னும் பங்கமாக பார்த்தீங்கன்னா விழுகுது. ஸோ ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவனை பால் போட்டு கேப்சர் பண்ண முடியாது, அவனை சாவடிச்சு தான் போகிற மாதிரி இருக்கும். டிஃபீட் பண்ணிட்டு போகலாம். இந்த ஒரு அட்டாக் தான் கூட 2000 டேமேஜ். இன்னொரு 1000 தானே வாங்க நம்மளும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஹெல்ப் பண்ணுவோம். வந்தால் வாங்கிக்கோ 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 இன்னொரு 400. ஸோ நான் தான்டா கில் பண்ணுவேன். இன்னும் ஒரு அட்டாக் போட்டால் செத்துருவான்னு நினைக்கிறேன். போடுவோம் நம்மளே. எஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா பாஸ் எலிமினேட்டட். இந்த ஒரே கிறிஸ்போல்டை பார்த்தீங்கன்னா நான் டிஃபீட் பண்ணியிருக்கேன் வேறு லெவலில். ஓகே நம்ம பேல் முக்காவசியான அடிச்சு கொடுத்துச்சு, கடைசியில் கொஞ்சம் ஸ்பீட் வச்சு அடிச்சு முடிச்சாச்சு. ஸோ ஓகே கைஸ் இந்த டவர் பாஸை டிஃபீட் பண்ணுற அளவுக்கு நம்ம ஓரளவுக்கு எவ்வளோ ஆகிட்டோம் நினைக்கிறேன். ஸோ ஓரளவுக்கு நல்லாவே பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல் இருக்கும். பட் இதை வச்சுலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் பெரிய பெரிய பேல் கூட சண்டைக்கு போக முடியாது. ஸோ இன்னும் ஹை லெவல் பேல்லாம் நிறைய தேவைப்படுறாங்க, இன்னும் நிறைய பவர்ஃபுல் பேல்லாம் தேவைப்படுறாங்க ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சு ஒரு 5 பவர்ஃபுல் பேல் வந்து பேர் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி பேல்லாம் வந்து எடுத்து பிடிச்சி நம்ம டீமில் பார்த்தீங்கன்னா வைக்க ட்ரை பண்ணலாம். ஸோ ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீடியோவை நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எண்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருந்துச்சிங்கிறத பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய புது பால் பிடிச்சிருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியான பவர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இருக்குது. இன்னும் நிறைய பவர்ஃபுல் பேர்லாம் பிடிக்க வேண்டியது இருக்குது ஓகேங்களா. ஸோ வரப்போகிற வீடியோஸை பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா பிடிக்க ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஸோ ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோவில் தான் சொல்லி வீடியோ அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். சொல்லுங்கள் வீடியோ சொல்கிறா பேசுவேன். சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.